தினத்தை முன்னிட்டு எழும்பூர் அருங்காட்சியகத்தில் பழமையான பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அருங்காட்சியக காப்பாட்சியருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை வரக்கூடிய 22ஆம் தேதி தனது 385வது பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறது. மெட்ராஸ் தினம் கொண்டாடக்கூடிய வேளையில் சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் சிறப்பு ஏற்பாடாக பிரத்யேக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சியின் முக்கியத்துவம் குறித்தும் இதில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் அதோடைய சிறப்பு அம்சங்கள் குறித்தும் விளக்குவதற்காக எக்மோர் மியூசியத்துடைய காப்பாட்சியாளர் திவ்யா நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட விவரங்களை கேட்டுப்பெறலாம். வணக்கம் மேடம். மேடம், இந்த மியூசியத்தில் இந்த கண்காட்சியோட முக்கியத்துவம் என்ன? இதில் இடம்பெற்றக்கூடிய பல்வேறு பொருட்களுடைய சிறப்புகள் குறித்து. இந்த 38th பர்த்டேயோட செலிப்ரேஷனாக இதில் வந்து நம்ம ப்ரீ ஸ்டாரிக் ஸ்டோன் டூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். 1 lakh year old, அது இல்லாமல் 3000 year old பாட்ரி இருக்குது. இதெல்லாம் ஃப்ரம் கீழ்ப்பாக் அண்ட் பல்லாவரம்லேருந்து எடுத்தது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் யூஸ் பண்ண மெஷர்ஸ், வெயிட்ஸ், காயின்ஸ், வுட் கார்விங்ஸ், அப்புறம் வந்து பப்பட்ஸு, அவங்க யூஸ் பண்ண ஸ்வாட்ஸ், அப்புறம் வந்து கன்ஸ், குண்டுகள், வெடி குண்டுகள், அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, வுட் கார்விங்ஸ் இருக்குது, மாஸ்க்கு, தெருக்கூத்து காஸ்டியூமு, ஆர்னமெண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்னமெண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆஃபீஸில் யூஸ் பண்ண ஆஃபீஸ் லைட்ஸ், லேம்ப்ஸு, ஸ்டாம்ப்பு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த அச்சு கட்டைகள்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் தான் மேஜர் ஐட்டம்ஸ் இதில் இருக்கிறது. மெட்ராஸ் உருவானதுலேருந்து நம்ம வச்சுருந்தா கூட பழங்கால கற்கால கருவிகள்லாம் இங்கே வச்சுருக்க சொல்கிறாங்க. எவ்வளோ ஆண்டுகள் பழமையானது இந்த சென்னை மண்ணிலேருந்து கிடைக்கப்பட்ட அந்த கற்களுடைய வரலாறு சொல்லுங்கள். குவாட்சைட்டில் செஞ்ச கல் பல்லாவரமில் கிடச்சிது, கிட்டத்தட்ட 1 lakh year old இருக்கும். கை கோடரின்னு சொல்லுவாங்க, அதான் மேஜராக நிறைய கிடச்சிருக்கு. இந்த எக்மோர் மியூசியத்தில் பல முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் இருந்தாலும் 10,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் பொதுமக்கள் பார்வைக்கு வந்து எப்பொழுதாவது இது மாதிரி கண்காட்சி சில முக்கிய நாட்களில் மட்டுமே காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் சென்னை சார்ந்த, சென்னையில் கிடைக்கப்பெற்ற அல்லது சென்னை மக்கள் பயன்படுத்திய பல பொருட்கள், பல பொக்கிஷங்கள் இந்த காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் பொதுமக்கள் இந்த காட்சியின் மூலமாக சென்னையின் வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் சுரேஷ்குமார்.